கிருஷ்ணகிரி அருகே உள்ள அதவானப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்தில் ஏற்படும் உயிரிழப்பை தடுத்திட மேம்பாலம் கட்டித்தர வலியுறுத்தி கிராம மக்கள் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் அவர்களிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் அவர்கள் கிருஷ்ணகிரி அருகே உள்ள அதவானப்பட்டி, உரப்பம், கந்திகுப்பம் ஆகிய பகுதிகளில் வழியாக செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்துகள் ஏற்படும் விபத்தினை தடுக்கும் வகையில் மேம்பாலம் கட்டுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அதவானப்பட்டி வழியாக செல்லும் தேசிய நெடுஞ்சாலையை கடந்துதான் சிறுவர் பூங்கா, படகு இல்லம், கல்லூரி, அரசு பள்ளிகள், வாரசந்தை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் இந்த தேசிய நெடுஞ்சாலைகளை கடந்துதான் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அடிக்கடி ஏற்படும் விபத்துகள் ஏற்படுவதால் உயிரிழப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமாக உள்ளது. இதுகுறித்து கடந்த பல ஆண்டுகளாக சம்பந்தப்பட்ட இடங்களில் மேம்பாலம் கட்டப்பட வேண்டும் என கிராம மக்கள் போராடியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகையால் கிராம மக்களின் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் அதவானப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணன், உரப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம், எலத்திகிரி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜெசிந்தா விலேஷ் ஆகியோரின் தலைமையில் சம்பந்தப்பட்ட இடங்களில் சாலையின் குறுக்கே மேம்பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர். கிராம மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட டாக்டர் செல்லக்குமார் அவர்கள் இது தொடர்பாக மேம்பாலம் கட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கிராம மக்களிடம் உறுதியளித்தார். நீண்ட கால கோரிக்கை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் அவர்கள் உறுதியளித்தார். கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் சேகர், காங்கிரஸ் கட்சி சேத்தவள மாவட்ட தலைவர் நாகராஜ், வட்டார தலைவர் ஜேக்கப் பன்னீர்செல்வம், ஜெயசீலன், யுவராஜ், வழக்கறிஞர் அசோகன், கவுன்சிலர் பாலசுப்ரமணியன், படகு சிவா, திருப்பதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.